ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஷா டிசைன்ஸ். பிஸ்கட் நாட்டும் கிராஸ்கட் நாட்டும் சேர்த்து இந்த கூடையில் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இது மாடலுக்காக இந்த கூடை காமிச்சிருக்கேன். இதே மாதிரி எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஜெயபிரதா ஃப்ரம் பூந்தமல்லி அவங்க அனுப்பின கூடையை நான் மாடலுக்கு எடுத்திருக்கேன். இந்த கூடைக்கான மெஷர்மெண்ட் சொல்கிறேன். நான் எக்ஸ்பிரிமெண்டலாக, அதாவது பரீட்சார்த்த முறையில் தான் போட்டிருக்கேன். அது கரெக்டாக வருதா என்னன்னு போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டு, நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் நான் கட் பண்ணி வச்சிருக்கிறது. இது கூட்டணுமா குறைக்கணுமாங்கிறது வீடியோட எண்டிங்கில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதனால் வீடியோவை பொறுமையாக முழுமையாக பாருங்கள். அப்போ தான் கரெக்டாக வந்திருக்கா என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸ்கேல் அளவில் 9 அடி எடுத்திருக்கேன். டேப் அளவு அப்படின்னா 2.5 மீட்டர் எடுத்துக்கோங்க. 2 மீட்டரும் கூடுதலாக 3.5 மீட்டரும் எடுத்துக்கோங்க. ஆரஞ்சு கலரில் 28 பீஸ் கட் பண்ணணும். ப்ளூ கலரில் 28 பீஸ். நமக்கு டோட்டலாக 56 தேவைப்படும். 56 பீசஸ் தேவைப்படும். மெஷர்மெண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கேல்லையும் கொடுத்துருக்கேன், டேப்லேயும் கொடுத்துருக்கேன். கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்குறீங்க, டேப் அளவு சொல்லுங்கள், ஸ்கேல் அளவு சொல்லுங்கன்னு. ஸோ நீங்கள் வீடியோவை நல்லா பார்த்தீங்கனாலே, ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கேன். ஸ்கேலும் கொடுத்துருவேன், டேப்பும் கொடுத்துருவேன். எத்தனை கலர்ஸ் வெட்டணுங்கிறதும் ரொம்ப கிளியராக கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் தான் வீடியோவை நல்லா பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெரிய வரும். எதுக்காக இதை மறுபடியும் சொல்கிறேன்னா, கமெண்டில் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, அதுக்காகத்தான். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு தெரியும், நார்மல் நாட் நம்ம ஈக்குவலாக மடித்து போடுவோம் பார்த்திங்களா, அதே போல் தான் போடணும். தெரியாதவங்களுக்காக நான் மறுபடியும் காமிக்கிறேன். நியூ வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா தெரியாது. ஸோ ஈக்குவலாக மடிச்சுட்டு 2 வயரையும் நம்ம ஈக்குவலாக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு தெரியாதவங்க, புதுசாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதா இருந்தால், பிகினர்ஸ் நாட் இருக்குது, அதை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா புரியும். இப்போது ஈக்குவலாக மடிச்சுட்டு ஒரு நாட் போட்டு காமிக்கிறேன். இந்த மடித்த வயரில் உள்ள நாட்டை எடுத்து உள்ள விடுறேன். இது கொஞ்சம் ஸ்பீடாக தான் போடுறேன், ஏன்னா இது தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். அதனால் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. நாட்ஸ் எப்படி போடுறதுன்னு தெரியும். கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம், இது மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு வயர் காணாமல் போயிடும். எனக்கு நிறைய அனுபவம், இந்த வயர் வந்து கரெக்டாக இல்லைன்னா நமக்கு காணாமல் போயிடும். அதனால தான் ஒவ்வொரு தடவையும் நான் வீடியோவில் சொல்லிகிட்டே இருப்பேன். இதே போல் நம்ம எல்லா நாட்ஸையும் போட்டு வச்சுக்கணும். ஆல்ரெடி நான் எல்லா நாட்ஸும் போட்டு வச்சிட்டேன். இப்போ 3 துண்டு எடுத்திருக்கேன். போட்டு வச்சதில் ஒரு 3 பீஸ் எடுத்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன், அடுத்து ஒரு ப்ளூ கலரை அதில் நம்ம ஜாயின் பண்ணுவோம். ப்ளூ கலர் ப்ளூ கலரையும் ஆரஞ்சு கலரையும் ஜாயின் பண்ணி ஒரு நாட் போடுறோம். கிராஸ்கட் கூட நிறைய போட்டிருந்தீங்கன்னா இதெல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுங்க போர் அடிச்சதுன்னா. போட்டுகிட்டே இருக்கிறவங்களுக்கும் ஒன்றும் தெரியாது, புதுசாக பார்க்குறவங்களுக்காகத்தான் நான் இதெல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்குறது, கொஞ்சம் பேசிக் தெரியாதவங்களுக்காக. அது கூட மறுபடியும் ஒரு ப்ளூ கலரை ஜாயின் பண்ணுறோம். போட்டாச்சு. இப்போ இங்கே மேலே ஒரு லைன் க்ரியேட் ஆயிருக்கு, அதே போல் இங்கேயும் ஒரு லைன் போட்டுருவோம். இப்போ நான் மொத்தமாக 3 பீஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதே போல் மீதம் இருக்கிற பீஸ்லாம் ஆர்டர் படி ஜாயின் பண்ணும். இதை நான் போட்டுட்டு உங்களுக்கு அந்த ஆர்டர்ஸ் எப்படி நான் போட்டுக்கிறேங்கிறத காமிக்கிறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நமக்கு 3 லைன் இருக்கும். 3 வயர் வச்சு 3 லைன் போட்டாச்சு. அங்கேயும் போடலாம், அங்கேயும் போடலாம், விட்டுட்டேன். சரி, இப்போ நம்ம சென்டரில் ஃபஸ்ட்டு நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ஆரஞ்சு கலர் தான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். அந்த வயரை என்ன செய்ய போகிறோம், ஒரு நாட் போட்டு வச்சுக்குவோம். அப்போ தான் நமக்கு இதுதான் ஸ்டார்டிங். எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும். ஒரே கலர்லலாம் போடும்போது இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கலருங்கிறதுனால நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்து இதுதான் நமக்கு சென்டர்லேயே, இங்கே ஒரு நாட் போடணும். இன்னும் நான் போடலை, போட்டுக்கிறேன். அடுத்து நம்ம என்ன செய்யணும், இதே போல் எல்லா வயரையும் ஜாயின் பண்ணோம். ஒரு ஆரஞ்சு கலர் ஜாயின் பண்ணியிருக்கோம், ஒரு ஆரஞ்சு கலர் ஜாயின் பண்ணிட்டோம், 2 ப்ளூ ஜாயின் பண்ணியிருக்கோம், அதுக்கடுத்து ஒரு ஆரஞ்சு ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணும்போது இந்த வயர்ஸ்லாம் நல்லா டைட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வயர்ஸில் இதை ஜாயின் பண்ணுவோம். அப்படிங்கும்போது கொஞ்சம் லூஸ் கொடுத்துரும். ஸோ நீங்கள் அப்பப்போ டைட் பண்ணிக்கோங்க. நான் மேலையும் கீழேயும் டக் டக்குன்னு போட்டு கொண்டாறேன். உங்களுக்கு 2 லைன் வளர்க்குறது ஈஸியாக இருக்கும், அதனால் மாற்றி போட்டுறேன். ஒரே அடியாக மேலே ஒரு லைன் போட்டேன், அதுக்கடுத்து கீழே ஒரு லைன்.
இந்த ஆர்டரில் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு ஆரஞ்சு ஜாயின் பண்ணியாச்சு, ரெண்டு ப்ளூ ஜாயின் பண்ணியிருக்கேன், அடுத்து ஒரு ஆரஞ்சு ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த ஆரஞ்சுக்கு அடுத்து கூடுதலாக ஒரு ஆரஞ்சு, ஒரு ஆரஞ்சு, ரெண்டு ப்ளூ, ரெண்டு ஆரஞ்சு இந்த ஆர்டரில் நான் ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். பக்கத்தில் தள்ளி வச்சு போடுங்க, பக்கத்தில் வச்சு அந்த ஒயரை நல்லா டைட் பண்ணி போடுங்க. அதை தள்ளி வச்சு போடுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டெய்லரிங் சேனலில் ப்ளவுஸ் டிசைன்ஸ் போட ஆரம்பிச்சிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க ப்ளவுஸ் டிசைன்லாம் எப்போ போடுவீங்கன்னு, வாட்ஸ்அப்பில் கேட்டுட்ருந்தீங்க. அதுக்காக நான் இதில் ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறேன். டெய்லரிங் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மாஷா டெய்லரிங் சேனலோட நேம். இப்போ ரெண்டு ஆரஞ்சு ஜாயின் பண்ணிட்டோம், ஒரு ஆரஞ்சு, ரெண்டு ப்ளூ, ரெண்டு ஆரஞ்சு, இப்போ மறுபடியும் ரெண்டு ப்ளூ. இதில் நம்ம ரெண்டு ப்ளூ எப்படி ஜாயின் பண்ண உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ அதே ஆர்டரில் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணும்போது மேலே ஒரு லைன் கிடைக்கும், அதையே நம்ம கீழே ஒரு லைன் போடுறோம். அப்போ நமக்கு மொத்தமாக மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன், ரெண்டு லைன் கிடச்சிருது. சென்டரில் ஒரு லைன் நம்ம ஃபார்ம் பண்ணி வச்சுட்ருக்கோம். ஓகே, இதே ஆர்டரில் நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கடுத்து மேலே நீங்கள் இதே மாதிரி தான் போட்டு கொண்டு வரணும். இப்போ நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இதோ இங்கே ரெண்டு பக்கமும் நம்ம நாட் போட முடியாது, அதுக்கு அடுத்த லைன் நம்ம போடணும். எல்லா வயர்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டு இதே மாதிரி தான் வளர்க்கணும். ஒவ்வொரு லைனாக வளர்த்து கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், எதுவும் கன்ஃபியூஷன் ஆகாது. ஸோ பிகினர்ஸ் வந்து ஒவ்வொரு லைனாக வளர்த்து கொண்டு வாங்க. கொஞ்சம் அட்வான்ஸாக நீங்கள் போட்ட நிறைய கூட எல்லாம் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எந்த லைனில் விட்டோம் போடணும் அப்படிங்கிறது. இதே போல் தான் நம்ம இப்படி கிராஸில் வரும், உங்களுக்கு ஸ்லோப்பாக வரும். இதே போல் நம்ம ஃபுல்லாக போட்டு கொண்டு வரணும், இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி மாற்றி போட்டு கொண்டு வரணும். நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டு இப்போ கொஞ்சம் போட்டு காமிச்சிக்க பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் நம்ம எல்லாமே ஜாயின் பண்ண போகிறோம். இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஃபுல் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு பேஸ் முழுக்க முடிச்சுட்டு எப்படிங்கிறத காமிக்கிறேன், அதை என்ன ஆர்டரில் சேர்த்துருக்கிறேங்கிறத காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும். பேஸ் எல்லாமே ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம், ஆரஞ்சு, ரெண்டு ப்ளூ, ரெண்டு ஆரஞ்சு, ரெண்டு ப்ளூ, இதே ஆர்டரில் நம்ம ஜாயின் பண்ணி லாஸ்ட்டாக வரும்போது ஒரு ஆரஞ்சில் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு ஆரஞ்சில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆரஞ்சில் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு எத்தனை லைன் போடணும்னு பாருங்கள். ஆரஞ்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, இது வேண்டாம், 9 லைன்ஸ் நம்ம போடணும். 9 வர்றது வர, அதாவது இந்த ஆரஞ்சு கலரோட ரெண்டு ஆரஞ்சோட நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். அந்த எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன், அதை உழைக்கணுமா. அதே போல் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, இதே போல் நம்ம எல்லா பக்கமும் போட்டு வச்சுக்கணும். இதில் பாருங்கள், நான் ஆல்ரெடி அது போடாமல் தான் வச்சுருக்கேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இது கிடையாதுன்னு இதுவரை நம்ம போட்டு முடிச்சுட்டு கார்னர் எப்படி திருப்பிடுறதுன்னு பார்ப்போம். இந்த திருப்பி வச்சுருக்கத உங்களுக்கு நான் காமிக்கிறேன், எப்படி திருப்பிடுறதுன்னு இந்த சைட் பார்ப்போம். ரெண்டு ஆரஞ்சு வர்றது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம கார்னர் திருப்புறோம். இந்த நாட் கிடையாது, நான் எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டேன். இப்போ நம்ம 9வது லைன், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, இந்த 9ம் இந்த 8ம் சேர்ந்து கார்னர் திருப்புறோம். ஆரஞ்சு கலர் ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வச்சு நம்ம கார்னர் திருப்புறோம். இதே மாதிரி நம்ம 4 சைட்லேயும் அந்த இன்னும் 3 சைடு இருக்குது பார்த்திங்கனா அதில் காண திருப்பிங்க. இந்த பக்கம் நான் திருப்பியிருக்கேன், திருப்பிட்டு அதுக்கடுத்து நம்ம நாட்ஸ் போடணும். கிராஸ்கட் கூட தெரியாதவங்க பேசிக் படிச்சுட்டு அதுக்கப்புறமா போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிற வீடியோ நல்லா புரியும். இதுவும் புரியும், இருந்தாலும் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். நிறைய கிராஸ்கட் மாடல்ஸ் இருக்குது, எல்லாமே 1 பை 1 பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படியே போட்டு மேலே வர கொண்டு வரணும். ரெண்டு சைடு நம்ம மற்ற சைடுகள் வேணாம், அதாவது ஒரு சைடு திருப்பியிருக்கோம், இன்னும் 3 சைடு இருக்கு பார்த்தீங்களா, 3 சைட்லேயும் திருப்பி இங்கே வர கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு இங்கே வர கொண்டு வந்து நம்ம நிப்பாட்டணும். இப்படி 3 சைடு
மீதி மூணு சைடு இங்கே போட்டாச்சு, இன்னும் மூணு சைடு இருக்கு பார்த்தீங்கன்னா, அதில் இதே போல் கார்னர் திருப்பி நம்ம கார்னர் திருப்பி ஒரு லைன் ஃபினிஷ் பண்ணி இங்கே கொண்டாந்து நிப்பாட்டியிருக்கேன். அதே போல் ரெண்டாவது லைன் அப்படியே வளர்த்து கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். இந்த கார்னர் திருப்பினோம் பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்து ஒரு லைன் வளர்த்துருக்கேன். அதே போல் இங்கே கார்னர் திருப்பிட்டு ஒரு லைன் ரெண்டு லைன் வளர்த்துருக்கேன். இந்த ரெண்டு லைனும் இங்கே கொண்டாந்து இப்படியே சமமாக நம்ம நிப்பாட்டிடணும். இதே போல் அப்படியே ஃபினிஷ் பண்ணி இந்த ரவுண்டு முழுக்க, அதாவது நமக்கு ஒரு கால் கூட கிட்ட வளர்ந்துடும், அது வரை நம்ம ஃபினிஷ் பண்ணி இதே மாதிரி சமமாக கொண்டாந்து நிப்பாட்டிடணும். இப்போ ஒன்று போல் இருக்குது பார்த்தீங்களா, இதே அளவுக்கு சுற்றி உங்களுக்கு இந்த டிசைன் வந்து இப்படி வந்து நிற்கும், இதே மாதிரி வரும். அப்படின்னா நம்ம போட்டிருக்கிறது கரெக்டுன்னு அர்த்தம். அதே போல் நம்ம எல்லா பக்கமும் சுற்றி போட்டு கொண்டாந்து நிப்பாட்டிடணும். அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு இதை முடிச்சுட்டு பார்ப்போம். இதுவரை ஃபினிஷ் பண்ணி கொண்டு வந்துங்க. இன்னும் இந்த பக்கம் நான் கார்னர் திருப்பில் ஒரு பக்கம் போட்டு அதை உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த பக்கம் நான் போடணும். இதே மாதிரி நீங்களும் என்ன செய்யுங்க, இந்த ரெண்டு பக்கமும் போட்டு இந்த அளவுக்கே கொண்டாந்து நிப்பாட்டிடுங்க. உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். ஒன்று ரெண்டு மூணு லைன் போட்டு காமிச்சிருக்கேன், இங்கே ஒன்று ரெண்டு போட்டிருக்கேன். இந்த டிசைன் இப்போ ஒன்று போல் நமக்கு வருது பாருங்கள், ஸ்கொயர் ஸ்கொயராக ஒன்று போல் வந்துருச்சா, ப்ளூ ஆரஞ்ச் ப்ளூ ஆரஞ்ச் இப்படியே வந்துட்டுருக்கு. இது நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு முழுக்க ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்ப்போம். ரெண்டு செட் நம்ம முடித்ததுக்கப்புறமா நமக்கு ஒரு கால் கூட கிட்ட வளர்ந்துருக்கும். கீழேருந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, நம்ம கார்னர் திருப்பிக்கோ பாருங்கள், இதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா எத்தனை லைன் பாருங்கள், 1 2 3 4 5 லைன்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு லைன் சும்மா வளர்த்து விட்டுருக்கேன், அதாவது அந்த டபுள் கலர் வர மாதிரி வளர்த்து விட்டுருக்கேன். இதோட முடிஞ்சுது. இதுக்கு அடுத்து நம்ம டிசைன் போட போகிறோம். உங்களுக்கு அப்படி புரியலைன்னா ஒரு ப்ளூ கலர் டைமண்டும் அடுத்து ஒரு ஆரஞ்சு கலர் டைமண்டும் வர அளவுக்கு வளர்த்துக்கோங்க. இது கால் கூட அளவுக்கே வளர்ந்துடும். அதுக்கு அடுத்து நம்ம இந்த ப்ளூ கலர் ஒயராக வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும். ரெண்டு ப்ளூ கலர் ஏற்கனவே வந்துருச்சு, அதுக்கடுத்து நமக்கு ஒரு ப்ளூ கலர் வேணும். இதில் தான் நம்ம பிஸ்கட் நாட் போட போகிறோம். ஒரே கலரில் வரக்கூடிய ஒயர்ஸில் நம்ம பிஸ்கட் நாட் போடணும். இப்போ இங்கே ரெண்டு ஒயர் நமக்கு கிடச்சிருச்சு, அதே மாதிரி இங்கேயும் நமக்கு ரெண்டு ஒயர் கிடைக்கணும். ஒரு ஒயர் இருக்குது, அதனால் இன்னும் ஒரு ஒயர் போட்டுக்கணும். நாலு ப்ளூ நாலு ஆரஞ்சு சேரும்போதெல்லாம் நம்ம பிஸ்கட் நாட் போட்டுகிட்டே வரணும். ஒரு கால் கூட வளர்த்துட்டு அதுக்கப்புறமா நான் போடுறேன். நீங்கள் கீழே இருந்தே போட்டுட்டு வந்தாலும் சரிதான், மேலே வந்து போட்டதுக்கப்புறம்னாலும் சரிதான், அதாவது ஒரு கால் கூட அளவுக்கு வளர்த்ததுக்கப்புறம் போட்டாலும் சரிதான். இப்போ நமக்கு நாலு ஒயர் ஒன்று போல் வந்துருச்சு, இதில் தான் நம்ம பிஸ்கட் நாட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு பிஸ்கட் நாட் போடுறது கஷ்டமாக இருந்தாலோ அல்லது இந்த டிசைன் வேண்டாம்னு நினச்சிங்கனாலோ நீங்கள் நார்மலாகவே அப்படியே கூட முழுக்க இதே மாதிரி வளர்த்துட்டே போயிடலாம். டிசைன் உங்களுக்கு ஒன்று போல் வந்துடும். கிராஸ்கட்டில் நிறைய மாடல்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். தனியாகவே கிராஸ்கட் மாடல்ஸ்னு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் உங்களுக்கு எல்லா விதமான கிராஸ்கட் மாடல்ஸும் வந்திருக்கும். அதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான மாடல்ஸை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் விருப்பப்படி போட்டுக்கலாம். இப்போ ஒரு பிஸ்கட் நாட் போட்டாச்சு, கொஞ்சம் தள்ளி வச்சு அதாவது நெருக்கமாக வச்சு போடுங்க. நான் வீடியோவுக்காக கொஞ்சம் தள்ளி வச்சு போடுறதுனால இந்த மாதிரி கேப் இருக்கு. அதுக்கடுத்து மறுபடியும் இங்கே ரெண்டு ஆரஞ்சு நமக்கு சேர்ந்துருச்சு, இன்னொரு ஆரஞ்சு சேரணும் பார்த்தீங்களா, அதுக்காக நம்ம இந்த இடத்துல ஒரு நார்மல் நாட் போடுறோம், கிராஸ்கட் நாட். இப்படி நமக்கு நாலு நாலு ஒயர் தேவைப்படுற இடத்துலலாம் இப்படி கிராஸ் நாட் போட்டு போட்டு கொண்டு வந்து நம்ம லாஸ்ட்டாக பிஸ்கட் நாட் போடணும். இப்போ இந்த ரெண்டு நாட்லேயும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் எப்படி பிஸ்கட் நாட் போடுறதுன்னு, எப்படி கொண்டு வந்து ஒயர் கொண்டு வந்து போடுறதுன்னு. ரொம்ப ஈஸி தான் பிஸ்கட் நாட் போட்டு கிராஸ் நாட் போடுறது, ரொம்பவே ஈஸி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொஞ்சம் பெரிய குடையாகவே போட்டிருக்கேன், எல்லாமே சின்ன சின்ன குடையாக போட்டதுனால இது கொஞ்சம் பெரிய குடையாக இருக்கட்டும்னு பெருசாகவே போட்டிருக்கேன். இது உங்களுக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு இந்த கூடை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய காய்கறி வாங்குறதுக்கு ஜாமான்லாம் வாங்குறதுக்கு உபயோகமாக இருக்கும். அடி நல்லா பெருசாக தான் இருக்குது, இதுக்கு மேலே நீங்கள் அடி போடணும்னு நினச்சிங்கன்னா இதை விட ரொம்ப பெருசாக வரும், டிசைனும் மாறிடும். அதனால் நீங்கள் இந்த அளவே போட்டாலே போதும், பெரிய குடைக்கான அடி அளவே இருக்குது. அடி பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு, இல்லை வீதியாக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஜான் அளவுக்கே இருக்குது.
உயரமும் உங்களுக்கு இந்த உயரமும் போதும், இந்த அகலமும் உங்களுக்கு போதும். நல்ல பெரிய குடைக்கான அளவு தான் இருக்கு. இப்போ இங்கே ரெண்டு வயர் வருது பார்த்தீங்களா, இதை நம்ம நார்மல் நாட் தான் போடணும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் கூட முழுக்க அதாவது மேலே வர கொண்டு வந்துடணும். கலர் லைன்ஸ் கலர் ஒயர் வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல பூரா நம்ம கிராஸ் நாட் போட்டுட்ருக்கோம். சேம் கலராக வரக்கூடிய இடத்துல பூரா பிஸ்கட் நாட் போடுறோம். இந்த கால்குலேஷனை மனசில் வச்சு நீங்கள் அப்படியே போட்டுடலாம். ரெண்டு நாட் போட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி தான் நம்ம முழுக்க போட வேண்டியது இருக்கும். போட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் ஒரு முக்காவாசி கூட வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம மேலே வெறுமனை கிராஸ் நாட் போட்டு இங்கே கீழே கிராஸ் நாட் போட்டுக்கோம் பார்த்தீங்களா, அதே போல் தான் போட்டு முடிக்கணும். ஃபுல்லாக போடணும்னாலும் போடலாம், இது நடுமத்தியில் இந்த டிசைன் இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் அப்படியே நம்ம போடலாம். இப்போ உங்களுக்கு ஒன்று போல் வருது பாருங்க, இதே மாதிரி தான் நமக்கு முழுக்கவே வரும். இதை ஃபாலோ பண்ணி அப்படியே நீங்கள் எல்லா லைன்ஸையும் போட்டு கொண்டு வாங்க. நான் பாதி தூரம் வளர்ந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு மறுபடியும் அந்த மேலே உள்ள டிசைன்ஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். சேம் கலர் வர்ற அளவுக்கு நம்ம ஒயரை உருவாக்கி வச்சுக்கணும். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆரஞ்சு இருக்கும், ஒரே ஒரு ஆரஞ்சு தான் இருக்குது. அப்போ நம்ம இங்கே நாட் போட்டு கொண்டு வரணும். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு பிஸ்கட் நாட்டுக்கு ஒயர்ஸ் கிடைக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படியே நீங்கள் ஒவ்வொரு லைனையும் கம்ப்ளீட் பண்ணி கொண்டு வாங்க. இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டபுள் கலர் வர இடத்துல நம்ம கிராஸ் நாட் போடணும். என்னடா இந்த கூடையில் இப்போ ரெண்டு லைன் வளர்த்துருக்கோம், பிஸ்கட் நாட்டில் ரெண்டு லைன் வளர்த்துருக்கோம். எல்லா இடத்துலையும் நமக்கு சேமாக வருது பாருங்கள் இந்த கட்டம். இப்படியே நம்ம இதை வளர்த்துட்டே வர வேண்டிதான். வர கொண்டு வந்திருக்கோம். பேஸ் நமக்கு இவ்வளோ பெருசு இருக்குது, சைடில் நமக்கு இப்படி இருக்கும். இப்போ நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் நம்ம இதே நாட் போட்டு கொண்டு வரலாம். அப்படி இல்லைனா இதே ஒரு பாதி தூரம் ஒரு சென்டரில் மட்டும் இந்த டிசைன் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கிராஸ் நாட் போட்டும் ஃபினிஷ் பண்ணலாம். எப்படினாலும் பண்ணலாம். இதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி கொண்டு வருவோம். ஒரு செட் ஃபுல்லாக முடிச்சிருக்கேன்னா இதுக்கு அடுத்து நம்ம ஆரம்பிக்கிறது எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம ஆரம்பிக்கலாம். ஆரம்பித்து அப்படியே நம்ம வளர்த்து வளர்த்து கொண்டு வர வேண்டியதான். கூட நமக்கு நல்லா அகலமாகவே இருக்கும். வயர் தான் கொஞ்சம் காணாத போல தோணுது, தேவைப்பட்ட நம்ம ஜாயின் கொடுத்து கூட நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இவ்வளோ தூரம் வர்றதுக்கு நமக்கு இந்த இடம் வரும்போது நமக்கு ஒயர் காணாமல் போனதுனால கொஞ்சம் ஜாயின் கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் 9 அடிக்கு பதிலாக 10 அடி எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 அல்லது 10.5 அடி எடுத்துட்டால் நமக்கு கரெக்டாக இருக்கும். கூட ஃபினிஷ் பண்ணதுக்கு கூடுதலாக 1 அடி இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் ஒயர் காணாமல் போனதுனால கொஞ்சமாக நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஒயர் காணாமல் போச்சுன்னா எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிற வீடியோ தனியாக போட்டிருக்கேன், கூட டிப்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். வேணும்னா நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி கூட போட்டு சிறுசாகிடுச்சு அப்படின்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர்ஸ் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன். நல்ல பெரிய கூடையாக நமக்கு வந்திருக்கு. இதுக்கு இனிமேல் நம்ம ஹேண்டில் போடுறது எப்படின்னு பார்ப்போம். நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், கூடையில் நிறைய போட்டிருப்பீங்க, ஒயர்ஸ்லாம் நம்ம எப்படி உள்ளே சொருகணுங்கிறது தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த டிசைன் வர்ற மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு நேராக போட்டுக்கணும். ஒவ்வொரு நாட் நம்ம மேலே போடாமல் விட்டுட்டு இப்படி நம்ம அரும்பு டிசைன் வேணுனாலும் முடிக்கலாம். அப்படி இல்லைனா ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணியும் முடிக்கலாம். அது நம்ம விருப்பம் தான். எப்படி உங்களுக்கு கூட ஃபினிஷ் பண்ணுங்கிறது உங்கள் சாய்ஸ். நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், கூட லாஸ்ட்டாக ஃபினிஷ் ஆகும்போது தான் ஒயர் நமக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனால் நமக்கு கூடுதலாக 1 அடி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஹேண்டில் எப்படி போடுறதுங்கிறத பார்ப்போம். இந்த ஹேண்டில் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். இது ஏணிப்படி மாதிரியே இருக்குது பாருங்கள், அதனால் இதுக்கு ஏணிப்படி ஹேண்டில்னே நம்ம பேர் வைக்கலாம். இப்போ இந்த ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இது இதுவரை யாருமே போட்டது இல்லை, புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், போடுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள் நல்லா உங்களுக்கு பட்டையாகவே இருக்கும். ஏற்கனவே நமக்கு ஒரு பட்டை ஹேண்டில் நமக்கு சித்ரா சிஸ்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க வேலூர்லேருந்து, அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பெரிய குடைகளுக்கு இந்த ஹேண்டில் நல்லாயிருக்கும். சரி இப்போ எப்படி போட்டுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஒயர் 6 அது எங்கே ஒயர் எங்கே காணல, இப்போ வரேன். ப்ளூ கலர் ஒயர் 6 அடியில் எடுத்திருக்கேன், 1.25 மீட்டர் ஸ்கேல்லனா நீங்கள் 6 அடி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஒயரை 2 ஒயர் எடுத்துக்கோங்க, நான் 2 ஒயர் எடுத்திருக்கேன்.
நான் ஒரு வயர் சொல்லியிருக்கேன், இன்னும் ஒரு வயர் போடணும் பாருங்க. ப்ளூ கலரில் ஒன்று, ஆரஞ்சு கலரில் ஒன்று, ரெண்டு வயர் நமக்கு வேணும். ரெண்டு வயர் கட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு வயர் எடுத்து சென்டர் பார்த்துக்கோங்க, நீங்கள் போடக்கூடிய கூடையில் சென்டர் பார்த்துட்டு ரெண்டு நாட்டில் நான் விட்டுருக்கேன். ஆரஞ்சு கலர் ஒயர் வெளியே வர மாதிரி வச்சு நம்ம போடணும். ஏன்னா நான் இதில் ரன்னிங் ஒயர் ஆரஞ்சு கலரில் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன கலரில் ரன்னிங் ஒயர் எடுக்கீங்களோ அதே கலரில் வெளியே வர மாதிரி, இப்படி வெளிப்பக்கம் அந்த ஒயர் வர மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இதில் பாருங்கள், நான் ஆரஞ்சு கலரில் எடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு போடும்போது இந்த கேப்பில் உங்களுக்கு ஆரஞ்சு கலர் தெரியும். அதுக்காக ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயரை நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை நம்ம எப்போவும் முறுக்கு கைப்பிடிக்கு போடுற மாதிரி உள் பக்கமாக விட்டு வெளியே எடுக்கணும். ஒரு சைடு எடுத்து ரன்னிங் ஒயர் நான் எடுத்திருக்கேன், நம்ம கட் பண்ணலை, எந்த ஒயரையும் கட் பண்ணலை. ரன்னிங் ஒயர் எடுத்து இப்படி உள் பக்கமாக விட்டு இந்த சைடு வழியாக நம்ம வெளியே கொண்டு வரணும். நான் இப்போ கொடுத்துட்ருக்கிறது ரன்னிங் ஒயர். ஹேண்டில் சில பேர் புரியவே மாட்டேங்குது, எப்படி தான் போட அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் பொறுமையாக பார்த்தா மட்டும்தான் போட முடியும், ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருங்க, அப்போ தான் போட வரும். நான் ஏற்கனவே ஒவ்வொரு ஹேண்டில் போடும்போது சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன், ஒரு தடவை ட்ரை பண்ணால் வராது, நிறைய தடவை ட்ரை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருங்க, ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம இந்த ரெண்டு வயரையும் சேர்த்து வச்சுட்டு இந்த வயரை இப்படி சுற்றி கொண்டு வரோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நல்லா கவனமாக பாருங்கள், கொண்டு வந்தாச்சு. அதுக்கடுத்து இந்த வயரை மறுபடியும் சுற்றி இங்கே கொண்டு வரோம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் நாட் போட்டாச்சு. ஈஸியாக உங்களுக்கு எவ்வளவு தெளிவாக சொல்லி புரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் புரிய வச்சுருக்கேன். நீங்கள் வீடியோவை நல்லா தரவாக பார்த்தா தான் உங்களால் போட முடியும். ஃபஸ்ட் டைமே ட்ரை பண்ணிவிட்டு வரவே மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. அதுக்கடுத்து இதை அப்படியே கொண்டு வந்து சுற்றி சுற்றி தான் கொண்டு வரணும், ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். அதனால் நல்லா பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து திரும்ப இங்கே கொண்டு வந்து இந்த ஒயர் எடுத்து உள்ளே விடணும். எவ்வளோ ஈஸியாக போட்டாச்சு பாருங்கள். நீங்கள் மற்ற ஹேண்டில்ஸோட எல்லா ஹேண்டிலுமே நான் உங்களுக்கு ஈஸியாக தான் சொல்லித்தரேன். ஒருவேளை உங்களுக்கு அந்த ஹேண்டில்ஸ்லாம் வரலனா தாராளமாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இப்படி கொஞ்சம் கீழே நெருக்கி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த ஒயரை நம்ம இந்த பக்கம் வச்சுக்குவோம், அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போடுறது. இப்போ சுற்றியாச்சு, உங்களுக்கு அந்த ஸ்டெப் தெரிய ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். அழகாக போட்டுடலாம். ஃபஸ்ட் டைமாக நான் தான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், அதனால் உங்களுக்கு நல்லா புரியும். நானே தான் கண்டுபிடிச்சேன், கொஞ்சம் பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி சொல்லிக் கொடுப்போமே அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணேன். இது கட்டாயம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பெரிய குடைகளுக்கு ஹேண்டில் போட விரும்புகிறவங்க இந்த மாதிரி ஹேண்டிலாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஈஸியாகவும் போட்டலாம், ஆனால் ஒயர் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக செலவாகும். அதனால் ஒயர் நிறையா வச்சுருந்தா இந்த ஹேண்டில் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ ஒயர் வரும் அப்படிங்கிறது தெரியாது. உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்க ஒயர் மட்டும் நான் 6 அடியில் கொடுத்துருக்கேன், 6 6 12 அடி. மொத்தமாக நமக்கு 24 ஃபீட் தேவைப்படும். ரெண்டு ஹேண்டிலுக்கும் சேர்த்து 24 ஃபீட்டில் நமக்கு ஒயர் தேவைப்படும். அதனால் ஒயர் நிறையா இருந்தால் இந்த ஹேண்டிலாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட்டையாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்க பாருங்கள். இதிலே நான் இன்னும் 2-3 வெரைட்டிஸ் வச்சுருக்கேன், ஒவ்வொரு கூடையிலையாக நான் போட்டு காமிக்கிறேன். இதுவரை நமக்கு இந்த மாதிரி ஹேண்டில் யாரும் போட்டு காமிச்சதில்ல, அதனால தான் இதை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன், ஈஸியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை வரலை அப்படின்னா மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள், நல்லா ஈஸியாக வந்துடும். இன்னமும் ஒரு 3 ஹேண்டில்ஸ் நான் புதுசாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், சீக்கிரமாகவே அதை உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் இன்ஷால்லா. எவ்வளோ ஈஸியாக போடுறோம் பாருங்கள், தெரிய ஆரம்பிச்சிட்டா உங்களுக்கு. இப்படியே நம்ம ஃபுல் ஹேண்டிலும் போட்டு முடிச்சிட வேண்டிதான். ரன்னிங் ஒயர் வச்சே போடுங்க. இதே போல் இங்கே நம்ம போட்டுக்க மாதிரியே ஃபுல்லாக போட்டு முடித்து மேலே வர இங்கே வர பின்னி கொண்டு வரணும். ஹேண்டில் நம்ம கொஞ்சம் தூரம் வளர்த்து கொண்டு வந்துட்டோம். இதுக்கடுத்து நமக்கு ரெண்டு ஹேண்டிலும் ஒன்று போல் இருக்கான்னு பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம வளர்த்தா போதும்னு நினைக்கிறேன். வச்சு பாருங்கள், கரெக்டாக தான் இருக்குது. இன்னும் ஒரு 2 லைன் மட்டும் வளர்த்து, ஒரு 2 லைன் மட்டும் போட்டோம்னா ஃபினிஷ் ஆகிடும். கொஞ்சம் அப்பப்போ இப்படி டைட் பண்ணி விட்டுட்டு போட ஆரம்பிங்க. லூஸ் பண்ணி விட்டு போட்டாலும் ஹேண்டில் நல்லா தான் இருக்கும், ஆனால் ஸ்ட்ராங் இருக்காது. டிசைனாக இருக்கும், ஃபேன்சியாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு ஹேண்டில் ஸ்ட்ராங்காக இருக்காது. அதனால் இப்படி கொஞ்சம் நெருக்கமாக வச்சே போடுவோம்.
ரெண்டே ரெண்டு லைன் மட்டும் போட்டால் சரியாயிடும். நீங்கள் ட்ரை பண்ண பேஸ்கட்ஸ் இமேஜஸ் கிராஃப்ட் ஒர்க் இமேஜஸ்லாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைக்கலாம். 9445266602 இந்த நம்பருக்கு நீங்கள் விரும்பினால் அனுப்பி வைக்கலாம். இப்போ வச்சு பார்ப்போம். கரெக்டான அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஒயரை கட் பண்ணி விட்றலாம். ரன்னிங் ஒயரில் தான் போட்டுட்ருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுட்டு ரன்னிங் ஒயர் கட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த பக்கம் கட் பண்ணி முடிச்சுட்டேன் பாருங்கள். இதுக்கடுத்து இந்த ஒயரை நம்ம இப்படி உள்ள இது வழியாக விடணும். நார்மலாக நம்ம ஹேண்டில்க்கெலாம் விடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி உள்ளே விடணும். இந்த உள்ளுக்குள்ளே விடுற ஒயரை வேணால் நீங்கள் கொஞ்சம் கூட குறைச்சிக்கலாம், ஏன்னா இது கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது. இது ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணதுனால நான் கரெக்டாக என்னால் அளவெடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இந்த ஒயரையும் நம்ம கட் பண்ண ரன்னிங் ஒயர் பார்த்திங்கன்னா, இந்த ரன்னிங் ஒயரையும் இப்படி உள்ள விட்டு இப்படி கொண்டாந்து நம்ம முடிச்சு போடணும். இப்போ இந்த இடத்துல நம்ம முடிச்சு போட்டு வழக்கமாக நம்ம ஹேண்டில்ஸ்லாம் ஃபினிஷ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதே போல் ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதான். இப்படி உள்ள கொண்டாந்து இப்படி கட்டிட்டு இந்த ஒயர்ஸை நம்ம இதுக்குள்ளே இப்படி சொருகி விடணும். இப்படி எல்லா ஒயரையும் நம்ம உள்ளே சொருகி விட்டுறணும். மீதி இது எல்லாத்தையும் சொருகி விட்டுட்டு நம்ம பார்ப்போம். ஹேண்டில் நம்ம கட்டி முடித்ததுக்கப்புறமா வெளிப்பக்கமாக இதை நாட் போட்டு கட்டணும். கூடுதலாக ஒரு ஒயர் வச்சு இதை இப்படி அமுக்கி வச்சு கட்டணும். அப்போ தான் நமக்கு ஹேண்டில் கரெக்டாக நிற்கும். ஒரு பீஸ் ஒயர் எடுத்துட்டு இந்த ஹேண்டில்களை இப்படி விட்டு வெளியே கொண்டாங்க. இப்படி உள் பக்கமாக விட்டு ஒரு முடிச்சு போட்டு கட்டிட்டோம்னா நமக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடும். நார்மலாக நம்ம முடிச்சு போடுற மாதிரி தான் போடணும். முடிச்சுட்டு இந்த பக்கமாக இந்த ஒயரை சொருகி விட்டுரும். ரெண்டு ஒயரு சரி விட்டுரும். இப்போ நம்ம ஹேண்டில் போட்டு முடிச்சிட்டோம். பெரிய குடைகளுக்கு இந்த மாதிரி ஹேண்டில் நல்லா பொருத்தமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் ஒயர் கொஞ்சம் அதிகமாக செலவாகும். இந்த ஏணிப்படி ஹேண்டில் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் போட்டிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புவீங்க. 9445266602 இது நல்லா வெயிட் தாங்கும். எல்லா ஹேண்டில்ஸ் மாதிரியும் இதுவும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். நல்லா பட்டையாக இருக்கிறதுனால நமக்கு பிடிமானத்துக்கும் நல்லாயிருக்கும். பெரிய குடைகளுக்கு இந்த ஹேண்டில் பொருத்தமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். நிறைய ஹேண்டில்ஸோட மாடல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க்கில் இருக்கும். ஹேண்டில் பிளேலிஸ்ட் அப்படிங்கிற லிஸ்ட்டில் இருக்கும், பிளேலிஸ்ட்டில் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நிறைய குடைகள் சேல்ஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணலாம். 9445266602 இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது குடைகள் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். ஆல் இண்டியா நம்ம கொரியர் சர்வீஸ் உண்டு. ஸோ நீங்கள் கேட்கலாம். மாஷா டிசைன்ஸ் சேனல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அது பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற நியூ வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். பிளேலிஸ்ட் நிறைய இருக்கு, அதில் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை நீங்கள் மொத்தமாக பார்த்துக்கலாம். கம்யூனிட்டி டேப் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்க. நான் போடக்கூடிய புது வீடியோஸோட மெசேஜஸ் அதில் இருக்கும். ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த அம்புக்குரிய கிளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் லிங்க் வேணுமோ அதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் பாருங்கள் நிறைய வீடியோட லிங்க் கொடுத்துருப்பேன், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டில் போட்டிருப்பேன். இப்போ நம்ம பேஸ்கட் மாடல்ஸ் பார்த்துட்டுக்கோம்னா அதுக்குள்ளே லிங்க் எல்லாமே இந்த ஃபுல் வீடியோவும் இந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே இருக்கும். ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டுக்குள்ளே நிறைய வீடியோஸ் இருக்கும், அதில் போய் நமக்கு தேவையான வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வயக்குறை ஃப்ளவர் அப்படிங்கிற லிங்க் கிளிக் பண்ணுவோம். இப்போ அந்த பிளேலிஸ்ட்டில் நான் 10 வீடியோஸ் வச்சுருக்கேன், அதில் உங்களுக்கு எந்த வீடியோஸ் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்.